ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை பத்தி பேச போற நண்பர்களே. அது என்ன மேட்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது நம்ம தமிழ் சினிமால ஒரே ஒரு சீன்ல வந்து வேர்ல்டு ஃபேமஸ் ஆன ஒரு சில நடிகர்களை பத்தி பேச போறேன். அது என்ன, ஒரு சிலர் 20 நடிகர்களை பத்தி பேச போறாங்க. அதாவது அந்த 20 நடிகர்கள் ஒரு படத்துல சின்னதா ஒரு சீன் வந்திருப்பாங்க, அதுக்கு அடுத்த படத்துல கூட நம்ம பாத்திருக்க மாட்டோம். அவங்க பேர் கூட என்னன்னு தெரியாது, ஊரம் என்னன்னு தெரியாது. ஆனா அந்த ஒரு சீன்ல வந்ததுக்கு அப்புறம் வேர்ல்டு ஃபேமஸ் ஆயிருப்பாங்க. அந்த நடிகர்கள் எல்லாம் யார் அப்படின்றத தான் இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். பொண்ணு அந்த மாமியாரா வரக்கூடியவங்களே நம்ம செந்தில் அவர்களுக்கு மனைவியா ஒரு காலத்துல இருந்தவங்க. கடைசில பார்த்தா கவுண்டமணி பொண்ணு பார்க்க போன பொண்ணு இவருக்கு தங்கச்சி முறை அப்படின்ற மாதிரி காமிச்சிருவாங்க. அப்போ ஒரு பெரிய கான்வர்சேஷன் போனதுக்கு அப்புறம், ஏண்டா இவ்வளவு அமுழி துமிழி நடக்குது, யாரா அது டம்மியா உட்காந்து மிச்சர் தின்னுகிறான் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த காலத்துல அந்த காமெடி முடிச்சிட்டாங்க. ஆனா அவரோட போட்டோவை வச்சு இந்த காலத்துல ஏகப்பட்ட அரசியல் மீம்ஸ் எல்லாம் வந்து வேர்ல்டு ஃபேமஸ் ஆயிட்டாரு. ஆனா அவர் யார் அப்படின்றத கொஞ்சம் விசாரிச்சு பார்த்தா நம்மளுக்கு கிடைச்ச விஷயம், அவர் அந்த படத்துல ஒர்க் பண்ண ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட்ல வேலை பார்த்த ஒரு நபரா, அந்த இடத்துல அவர் உட்கார வச்சா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம டைரக்டர் யோசிச்சனால அவர் உட்கார வச்சிருக்காரு. ஆனா அவரு இந்த அளவு ஃபேமஸ் ஆவாருன்றது அவருக்கும் தெரியாது, நம்மளுக்கும் தெரியாது. இரண்டாவதாக, இன்னொரு கவுண்டமணி காமெடியில ரொம்பவே ஃபேமஸ் ஆன இன்னொரு பெண்மணி அப்படின்னு சொல்லலாம். அதாவது மகுடம்ன்ற ஒரு படம் வந்து அந்த காலத்துல வந்து சத்யராஜ் நடிச்ச ஒரு நல்ல படம். அந்த படத்துல செந்தில் கவுண்டமணி காமெடி வந்து ரொம்பவே தூக்கலா இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். அதுல செந்தில் அவர்கள் வந்து அவரோட தங்கச்சிக்கு பொண்ணு பார்க்க போயிட்டு இருப்பாரு ஒரு பஸ்ல. அப்ப கவுண்டமணியும் கூட டிராவல் பண்ணும்போது, இதுதாங்க என் தங்கச்சி அப்படின்னு சொல்லி ஸ்ரீதேவி போட்டோ காமிப்பாரு. கவுண்டமணியும் பல கற்பனைகள்லாம் வளர்த்துக்கிட்டு பொண்ணை நேரடியா பார்க்காம ஸ்ட்ரைட்டா கல்யாணத்துல பார்க்கலாம் அப்படின்னு போய் கல்யாணத்துல உட்காருவாரு. உட்கார்ந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும், செந்தில் அவர்களோட தங்கச்சி செந்தில் மாதிரியே இருக்கும். அதை கொண்டு வந்து ஸ்ரீதேவி மாதிரி காமிச்சு கல்யாணம் பண்ணி வைப்பாரு. இந்த லேடி வந்து, அந்த லேடி ஆர்டிஸ்ட் வந்து எந்த அளவுக்கு ஃபேமஸா இருந்தாங்க அவங்களோட உண்மையான உருவம் கூட நம்மளுக்கு தெரியாது. கருப்பு பெயிண்ட் அடிச்சு தான் உட்கார வச்சிருப்பாங்க. ஆனா அந்த சீன்ல வந்ததுக்கு அப்புறம் எப்போ அந்த காமெடியை போட்டாலும் கவுண்டமணிக்கு இணையாக அவங்களும் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டாங்க. அதனால அவங்க வந்து எந்த அளவுக்கு ஃபேமஸோ அதே மாதிரி ஒரு சீனில் வந்த இவங்களும் வேர்ல்டு ஃபேமஸ். மூன்றாவதா, அதே மாதிரி இன்னொரு கவுண்டமணி கல்யாண காமெடி. கவுண்டமணியோட கல்யாண காமெடியில் நடிக்கிறவங்க எல்லாருமே வேர்ல்டு ஃபேமஸ் ஆகிடுறாங்க. இதுக்கு முன்னாடி நான் சொன்ன ரெண்டு பேருமே வேர்ல்டு ஃபேமஸ் தான். இப்போ மூணாவதா, வடிவேல் அவர்களோட தங்கச்சி ஒரு படத்தில் போய் பொண்ணு பார்க்க போவாங்க, செந்திலும் கவுண்டமணியும். அப்போ மாறி மாறி ரெண்டு பேரும் வந்து புகழ்ந்துப்பாங்க. அதுக்கப்புறம் வடிவேல் இதுதான் என் தங்கச்சின்னு ஒரு பொண்ணை காமிப்பாரு. அதை பார்த்ததுக்கப்புறம் ரெண்டு பேரும் அப்படியே உள்டாவா மாற்றி மாற்றி திட்டிப்பாங்க, அவங்களோட கெட்ட குணத்தெல்லாம் சொல்லுவாங்க. இதில் இவங்க ரெண்டு பேரையும் தாண்டி அந்த பொண்ணை வந்து அந்த நேரத்தில் காமிச்சிருப்பாங்க. அது அந்த காலத்தில் வந்து தியேட்டரில் வேற லெவல் ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் இந்த காலத்தில் வந்து எப்போ அந்த காமெடியை போட்டாலும் எல்லாருக்கும் அந்த லேடி வந்து ரெஜிஸ்டர் ஆகிட்டாங்க, யாருன்னு கூட நம்மளுக்கு தெரியாது. ஆனால் வடிவில் தங்கச்சுனா இவங்க தான் அப்படின்ற மாதிரி பார்க்குற எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. அது மட்டும் இல்லாமல் மீம்ஸே இவங்களை வச்சு ஏகப்பட்டது கிரியேட் பண்ணியாச்சு. நான்காவதாக, இப்போ வடிவில் காமெடி பார்க்க போவோம். அதாவது காமெடி அப்படின்னு ஏங்க பேசுறீங்க, காமெடியும் இல்லாமல் எவ்வளோ பேர் ஒரு சீன்லலாம் வந்து ஃபேமஸ் ஆயிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்கிறேன், அவங்கள பற்றியும் சொல்லுவோம் இந்த வீடியோவில். இப்போ இந்த காமெடி விஷயத்தில் நம்ம போவோம். வடிவேல் அவர்கள் ஒரு காமெடியில் பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டு கொஞ்சம் கலாட்டெல்லாம் பண்ணுற மாதிரி ஒரு மிடில் ஏஜ் வடிவேல். அப்போ ஒரு கடையில் போய் பீடி கட்டு வாங்க போவார். அப்போ அவரை பார்த்து முறைச்சிட்டு ஒரு நபர் நின்று இருப்பார். ஆள் பார்க்கவே ரொம்ப டெரராக இருப்பார், மீசியெல்லாம் முறுக்கிட்டு முறைப்பார். அப்போ வடிவேல் போயிட்டு கிட்ட போய் பஞ்சு டயலாக்லாம் பேசி கொஞ்சம் கெத்தாக தௌலத்தாக பேசுவார். அந்த ஒரு காமெடி அந்த காலகட்டத்திலையும் ஃபேமஸ், இந்த காலகட்டத்திலையும் ஃபேமஸ். ஆனால் அந்த நபர் தான் யார் அப்படின்னு நம்மளுக்கே தெரில. ஆனால் அந்த ஒரு சீனில் வந்ததுக்கப்புறம் அவரும் பெரிய லெவலில் ஃபேமஸ் ஆகிட்டார். அதுக்கப்புறம் அவர் எந்த படத்துலையும் பார்க்க முடியல, நிறைய நம்ம மீம்ஸில் தான் பார்த்துட்டு இருக்கிறோம். ஐந்தாவதாக, நம்மளோட சினிமா வாழ்க்கையில் நம்ம பார்த்த பல படங்களில் காதல் படத்தை வந்து நம்மளால மறக்கவே முடியாதுங்க. குறிப்பா இந்த பரத் மற்றும் சந்தியா இவங்களோட சீன்ஸ் எல்லாம் தாண்டி அதுல ரொம்பவே ஹைலைட்டான சீன் வந்து, அந்த ஒரு மேன்ஷன்ல வந்து ஒரு டைரக்டர் தங்கியிருப்பாரு, அவர்கிட்ட வாய்ப்பு கேட்டு ரெண்டு பேர் வருவாங்க. ஒருத்தர் விருச்சிகாந்த், இன்னொருத்தர் ஸ்டண்ட் மேன் மாதிரி வருவாரு. இந்த ரெண்டு கேரக்டரையும் யாராலையுமே மறக்க முடியாது. விருச்சிகாந்த் வரது என்னமோ அந்த படத்துல வந்து ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் சீன் தான், ஆனா ரொம்பவே ஃபேமஸ் ஆயிட்டாரு. ஆனா அடுத்த படத்துல தான் வாய்ப்பு பெருசா அவருக்கு கிடைக்கல எதுலையுமே. ஒரே ஒரு சீன் இந்த வேலாயுதம் படமா, வேலாயுதம் படம் தானுங்க, வேலாயுதம் இல்லைங்க, இந்த வேட்டைக்காரன். அந்த படத்தில் ஒரே ஒரு சீன் வந்துட்டு போவார். அதுக்கப்புறம் அவரை எந்த படத்துலையும் பார்க்க முடியல, பாவம் சமீபத்தில் அவர் இறந்து போயிட்டாரு. ஆனால் அந்த காதல் படத்தில் வந்ததுக்கப்புறம் விருச்சிகாந்தன்ற பேர் வந்து ரொம்பவே ஃபேமஸ், இவரும் ஃபேமஸ், இவரோட சேர்த்து. ஆறாவதாக, அந்த காதல் படத்தில் வந்த டேரக்டரும் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லணும். அந்த ஒரு சீனில் வந்து ஒரு நிமிஷம் சீனில் வந்தோடனே அந்த டேரக்டரும் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டாருங்க. ஏழாவதா, லிவிங்ஸ்டன் அவர்கள் நடித்த ஒரு படத்தை பற்றி பேசலாம். அதாவது என் புருஷன் குழந்தை மாதிரி அப்படின்ற ஒரு படம். இந்த படத்தில் வந்து ரொம்பவே ஹைலைட்டான காமெடி என்னன்னா, வடிவேலோ லிவிங்ஸ்டனோ காம்போ
ஆகிற ஒரு காமெடி தாங்க. அதுலயும் குறிப்பா இவங்க ரெண்டு பேரையும் தாண்டி அதுல ஒருத்தர் இருப்பாரு, அதாவது லிவிங்ஸ்டன் வந்து வருங்கால அமெரிக்க ஜனாதிபதி, வருங்கால முதல்வரே வாழ்க வாழ்கன்னு ஒருத்தர் நல்லா கருப்பா இருப்பாரு, ஆள் வந்து கூவாரு. அப்போ லிவிங்ஸ்டன் கிட்ட போயிட்டு என்னமா கூறாண்டா நல்லா கூறாண்டா அப்படின்ற மாதிரி காசு கொடுப்பாரு. அந்த காமெடி வந்து பெரிய லெவல் ஹிட். அதுக்கு முக்கியமான காரணம் அந்த கூனார் பாத்தீங்களா, அந்த நம்பர் தான். அந்த நம்பர் அந்த படத்துக்கு அப்புறம் நானே பல படங்கள்ல பார்த்தது இல்ல, ஆனா அந்த ஒரு சீன் நடிச்சதுக்கு அப்புறம் அவரும் உலக ஃபேமஸ். எட்டாவதாக இன்னொரு வடிவேல் காமெடி பத்தி பேசுவாங்க, அதாவது மாயி படம், சரத்குமார் அவர்கள் நடிச்ச படம். அந்த படத்துல வந்து கோவேசர்லா கிட்ட அடி வாங்குறதே ஒரு ஒரு வேலையா வச்சிருப்பாரு. அதுல கோவேசர்லா மற்றும் வடிவேல் வர காம்போவையும் தாண்டி ஒரு செப்பரேட்டான ஒரு ரீல் ஒன்று போவோம் வடிவேல் அவர்களுக்கு. அதாவது வடிவேல் அவர்கள் கடனுக்காக பீடி கேப்பாரு, சிகரெட் கேப்பாரு, எவனும் கொடுக்க மாட்டான். அப்ப அந்த நேரத்துல ஒரு சின்ன பையன் ஒருத்தன் வருவான், வந்து வடிவேல் கிட்ட அம்மாவுக்கு உடம்பு சேரலங்க, எனக்கு ஒரு 100 ரூபா கொடுங்க அப்படின்னுவான். அதுக்கப்புறம் 100 ரூபா நான் கேட்பேன், இன்னும் கேள்றா அப்படின்னு வேறு, கொஞ்சம் மாத்திரை மருந்தெல்லாம் வாங்கணும், அதுக்கு ஒரு 200 ரூபா, இன்னும் நிறைய கேள்றான்னு வேறு, அம்மாவுக்கு சாப்பாடுலாம் வாங்கி தரணும், இன்னும் ஒரு 100 கேள்றா அப்படின்னு உடனே, கடைசியில் நீ இவ்வளவு கேட்டோம் என்கிட்ட கொடுக்கறதுக்கு பணம் இல்லையே அப்படின்னு வடிவேல் சொல்லும் போது அவரு ஒரு ரியாக்ஷன் பண்ணிட்டு காரி துப்பிட்டு போவாரு. அந்த பையனை நம்ம அந்த சீனில் மட்டும் தான் பார்த்துருப்போம். ஆனால் அந்த காமெடி ஒர்க் அவுட் ஆனதுக்கு பெரிய காரணம் வடிவேல்னா இன்னொரு காரணம் அந்த பையன். ஆனால் அந்த படத்துக்கு அப்புறம் அவரை நம்ம பார்த்ததில்லை. ஆனால் அந்த காமெடி எப்போ போட்டாலும் வடிவேலுக்கு இணையா இவரும் ஃபேமஸ் ஆகிட்டாரு. 9வதா ஜென்டில்மேன் காமெடி பற்றி சொல்லலாங்க. அந்த படத்தில் வந்து எவ்வளோ நடிகர்கள் நடிச்சிருப்பாங்க, அதில் கவுண்டமணி மற்றும் செந்தில் காமெடி வந்து ரொம்பவே ஹிட். என்னதான் எவ்வளவு பேர் வந்து அந்த படத்தில் நடிச்சு இதுக்கு அப்புறமும், அதாவது ஜென்டில்மேன் படத்துக்கு அப்புறமா அதில் நடிச்ச நடிகர்கள் ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாங்க. ஆனா அந்த படத்தில் வந்து அந்த ஜலபோல ஜங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் ஷோ நடத்துவாங்க. அதை ஆரம்பிக்கும் போதே ஒரு தாத்தா வந்து மாவுல மீசை ஒட்டிட்டு உட்கார்ந்துருப்பாரு. எப்போ அந்த காமெடி போட்டாலும் பிள்ளையார் சூழி மாதிரி இவரை தான் காமிப்பாங்க. அதனாலேயே இவர் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டாரு. அதனால அந்த தாத்தாவையும் இந்த லிஸ்ட்ல எடுத்தாச்சு. 10வதாக நந்தா படத்தை பத்தி சொல்லலாங்க. அதுல வந்து நம்ம கருணாஸ் அவர்களோட காமெடி வந்து ரொம்பவே ஃபேமஸ், அது மூலமா அவருக்கே ஒரு பெரிய லைஃப் கிடைச்சது அப்படின்னு சொல்லலாம். ஆனா அந்த படத்துல ரொம்பவே ஃபேமஸ் ஆன காமெடி எது தெரியுங்களா, ஜட்ஜ் வீட்டில் போய் இவர் எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டு ஓடுவாரு. அப்போ திடீர்னு ஜட்ஜோட மனைவி வந்து, அம்பி நீ யாரா அப்படின்ன உடனே, நான் வந்து இந்த மாதிரி இவ்வளோ கஷ்டப்படுறவன், ஜட்ஜ் ஐயா வந்து இந்த மாதிரி வேலைலாம் கொடுத்தாரு, காலி பண்ணிட்டு வர சொன்னார்ன்ற மாதிரி பஞ்ச டயலாக் பேசுவாரு. கடைசியில் அந்த மாமி இவருக்கு காஃபி கொடுப்பாங்க. என்ன மாமி ஃபில்டர் காஃபி அப்படின்னு உடனே, இல்லை ப்ரூடா அப்படின்வாங்க. அந்த மாமி அந்த காலகட்டத்தில் ரொம்பவே ஃபேமஸ், அந்த டயலாக்கும் ரொம்ப ஃபேமஸ். அதுக்கப்புறம் எந்த படத்துலையும் அவங்களையும் பார்க்க முடியல. இன்னைக்கு காமெடி போட்டால் அவங்கள நம்ம பார்க்கலாம் வேர்ல்டு வைடாக. 11வதா சொல்ல போற நடிகரின் ஆன் ஸ்கிரீன் பேர் வந்து அழகேசன். ஆனா அவரோட உண்மையான பேர் என்னன்னு நம்மளுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. ஆனா அவரை நம்ம ஒரு 2 படத்துல பாத்திருப்போம். ஒன்னு வந்து இந்த கல்லூரி படத்துல வந்து காலேஜ் ஸ்டூடெண்டா வருவாரு, அந்த படத்துல சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பாரு, தவிர பெருசா டயலாக் எதுவும் இருக்காது. அப்படியே கோவாக்கு வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த ஓப்பனிங் சீன்ல மட்டும் தான் வருவாரு. இவரோட கல்யாணத்துக்கு தான் நம்ம ஹீரோக்கள் 3 பேர் அந்த கோவால வந்து அட்டன் பண்ணுவாங்க மதுரையில. அந்த ஒரு சீன்லயும் பெருசா டயலாக் இருக்காது, அதுக்கு அப்புறமா தான் சொல்லுவாரு. இவர் மூலியமா தான் கதையில ஒரு டேர்னிங் பாயிண்டே வரும், இவங்களுக்கு கோவாக்கு போகணும்னு ஆசையே வரும். அந்த மாதிரி ஒரு சின்ன சீன் வந்துட்டு வேர்ல்டு அந்த காலத்தில் ஆனாரு. அதுக்கப்புறம் பாவம் எந்த படத்துல நடியில என்ன பண்றாருன்னு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சா கொஞ்சம் சொல்லுங்க. 12வதாக எனக்கு பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான காமெடியன், ஆனா அவரோட பேர் கூட எனக்கு என்னன்னு தெரியாதுங்க. அவரை வந்து நான் ஒரு சில படங்கள்ல சின்ன சின்ன கதாபாத்திரத்தில் பார்ப்பேன், ஆனா அவரு கூட வேர்ல்டு ஃபேமஸ் ஆன ஒரு கதை இருக்கு. அது எந்த படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூர்யா அவர்கள் நடித்த 7ஆம் அறிவு படத்துல செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கோம். அப்போ இந்த டாகலி போயிட்டு இவர்கிட்ட போயிட்டு ஒரு காரோட நம்பரை கொடுத்து இந்த நம்பரோட அட்ரஸ் சொல்லுங்க அப்படின்னு கேட்பாரு. உடனே ஒரு டாகலியை பார்த்து, வாட் இஸ் யுவர் நேம், டாங்கலின்ற பேருக்குலாம் அட்ரஸ் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே கடலை போட்டுட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் அவர் போட்டு தள்ளிடுவாங்க. ஆனால் அந்த சீனுக்கு அப்புறம் மனுஷன் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டாரு, தேட்டர்லேயே அதுக்கு பெரிய அப்ளாஸ்லாம் கிடச்ச காலம் உண்டு. 13வதாக கோகுளம் படத்தை பத்தி சொல்லலாம். அதுல வடிவேல் அவர்கள் அப்ப வளர்ந்து வந்த காலகட்டம், அதுல ஒரு சீன் வரும், வடிவேலும் சின்ன ஜெயந்தம் அவர்கள் ரெண்டு பேரும் பானுபிரிவை கரெக்ட் பண்றதுக்காக அப்படியே ஒரு பிச்சைக்காரனுக்கு 20 ரூபா தூக்கி போடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க இரு வீட்டுக்கே அவன் வாடகை கொடுத்தது இல்லை, அதனால அந்த ஹவுஸ் ஓனர் வந்து மிரட்டும் போது அந்த பிச்சைக்காரன் போட்ட 20 ரூபா எடுத்துட்டு வந்து இவங்ககிட்ட கொடுத்துக்கிட்டு என்ஜாய் த டே அப்படின்னு சொல்லிட்டு போவாரு. அந்த பிச்சைக்காரன் வந்து ரொம்ப ஃபேமஸ் அந்த காலகட்டத்தில்ன்னு சொல்ல முடியாது, அப்பப்போ அங்கங்க தோன்றுவார். மெயினா கவுண்டமணி கிட்ட நிறைய படங்கள் அடி வாங்குவாரு. ஆனா அடி வாங்குற சீன் எல்லாம் வேற லெவல்ல இருக்கும். நல்ல கவுண்டமணியோட பல காமெடிகள் எடுத்து பாருங்க, அவரோட சீன்ஸ்லாம் ரொம்பவே நல்லா இருக்கும், ரொம்பவே நல்லா நடிப்பாரு. இவரும் கொஞ்சம் ஃபேமஸ். 14வதாக நடிகர் சென்றாயன் அவர்களை பத்தி சொல்லலாம். இன்னைக்கு ஓரளவுக்கு முகம் தெரிந்த ஒரு காமெடியன் அப்படின்னு சொல்லணும். ஆனா இவர் ஒரு படத்துல ஒரு சீன்ல ஃபேமஸ் ஆனாலுங்க, அதாவது அந்த காலகட்டத்தில் பொல்லாதவன் ஒரு படம் வந்தது இல்லைங்களா, அந்த படத்துல ஒரே ஒரு சீனு தனுஷ் கிட்ட அடி வாங்குவார் பைக்கை திருடிட்டு. அப்போ அந்த சீனு தியேட்டர்ல பெரிய லெவல்ல பேசப்பட்டுச்சு, ஏன்னா இவர் வந்து அப்படியே அந்த புதுப்பேட்டை ஆள் மாதிரியே இருப்பாரு, பேசுற டயலாக்லாம் ரொம்ப வித்தியாசமா இருந்தனால அந்த ஒரு படத்துல இவர் ஃபேமஸ் ஆயிட்டாருங்க. அதுக்கப்புறம் அந்த ஒரு படம் தான் இன்னி வரைக்கும் இவரை காப்பாத்திட்டு இருக்கு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். 15வதாக இன்னொரு நடிகரை பத்தி சொல்லலாங்க. இவர் வந்து 80s 90s நிறைய படத்துல அப்பப்போ ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டா நம்ம பார்த்திருப்போம். ஆனா இவரும் ஓரளவுக்கு ஃபேமஸ் ஆன ஒரு காலகட்டம் இருந்தது. அது எந்த டைம்னா வடிவேல் அவர்களோட ஒரு காமெடியில இவரை நம்ம பார்த்திருப்போம். அதுல வடிவேல் அவர்கள் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ரெஜிஸ்டர் ஆனாரோ இவரும் கண்டிப்பா இருப்பாரு. அந்த படத்தின் பெயர் தான் என் புருஷன் குழந்தை மாதிரி அப்படின்ற ஒரு படம். அந்த படத்துல வந்து வடிவேல் அவர்கள் போய் ஒரு சீட்டு கட்டு விளையாடுற பந்தல்ல போய் உட்கார்ந்து
ஒழுங்கா சீட்டு கட்ட விளாட்றவன போய் நோண்டின்னு இருப்பாரு. அட மாப்பிள மஸ் மாப்பிள ஜோக்கரை தூக்கி போடு ஜோக்கரை எடுன்னு சொல்லி கடைசியில் அந்த ஆள் தோத்து போயிடுவாரு. அப்போ அதுக்கு முன்னாடி வரைக்கும் வடிவேலவர்களுக்கும் கொஞ்சம் மரியாதை கொடுத்துட்டு இருப்பாரு. தோத்ததுக்கு அப்புறம் தூக்கி போடு வடிவேல மிதிக்கிறதே அவரு தான். அதுல வந்து அந்த மீசக்காரு கொஞ்சம் ஃபேமஸ் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சீன்ல வந்து. 16வதாக இன்னொரு காமெடியனை பத்தி பேச போறேன். ஒரு சில சின்ன சின்ன படங்கள்ல சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் இவர் பண்ணி பார்த்துருப்போம். குறிப்பா விவேக் அவர்களோட காமெடியில நிறைய பேரை பார்க்கலாம். ஆனா இவரும் ஒரு சீன்ல வந்து வேர்ல்டு ஃபேமஸ் ஆன கதை இருக்குங்க. அது எந்த படத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு படத்துல விவேக் அவர்கள் ஒரு ஏரியா ரவுடியா இருப்பாரு, அதாவது சோப்ராஜ் அப்படின்ற பேர்ல இருப்பாரு. அப்போ அவர் எதிர்த்து சர்ப்ராஜ்னு ஒருத்தர் வருவாரு. அப்ப அந்த சர்ப்ராஜ வந்து மிரட்டுறதுக்கு இவர் என்ன பண்ணுவார்னா, உனக்கு ஒரு பந்தயம் வைக்கிறேன், இந்த பந்தயத்துல நீ ஜெயிச்சிட்டீங்கன்னா இந்த ஏரியா உண்டு, நான் இந்த ஏரியா விட்டே போயிடுறேன் அப்படின்னு. கடைசியில என்ன பந்தயம்னா, நாக்கால பல்லால மூக்க கடிப்பியா அப்படின்னு, எப்படி கடிக்கிறது அப்படின்னு சர்ஃபராஜ் ட்ரை பண்ணுவாரு, தோத்துருவாரு. அதுக்கப்புறம் விவேக் என்ன பண்ணுவார்னா, இந்த டாஸ்க் எல்லாம் நான் பண்ண மாட்டேன், இந்த சப்ப டாஸ்க பண்றதுக்குன்னு என்கிட்ட என் ஒரு அடியாள் இருக்காரு, அவர் செஞ்சு காமிப்பாருன்னு ஒருத்தர் வருவாரு, நல்ல வெட வெட வெண்டக்கா மாதிரி. அவர் வந்து பல்லால மூக்க கடிக்கிறேன்ட்டு செட்டு பல்ல கட்டி மூக்கல நல்லா தட்டுவாரு. இந்த ஒரு சீன்ல இவர் அந்த காலகட்டத்தில் ரொம்ப ஃபேமஸுங்க. அதுக்கப்புறம் எந்த காமெடியில் இவரை பார்த்தாலும் அந்த பல்லால மூக்க கடிச்ச ஞாபகம் தான் நம்மளுக்கு வரும். 17வதாக இந்த லிஸ்ட்ல சம்பந்தமே இல்லாம ஒருத்தரை பத்தி பேச போறேன். அவங்க தான் நடிகை ஜோதி அவர்கள். இன்னைக்கு வளர்ந்த ஒரு நடிகை தான். ஆனா ஆரம்பத்துல அவங்க கூட ஒரு படத்துல ஒரே ஒரு சீன் வந்து வேர்ல்டு ஃபேமஸ் ஆனாங்க. அந்த படம் தான் தமிழ் படமான வாலி படம் அப்படின்னு சொல்லலாம். அந்த படத்துல ஒரே ஒரு பாட்டுக்கு தான் வந்தாங்க. அதுக்கப்புறம் பெரிய ஹீரோயினா மாறிட்டாங்க வேர்ல்டு வைடு. 18வதாக விவேக் அவர்கள் காமெடியில ஒரே ஒரு சீன் வந்துட்டு வேர்ல்டு ஃபேமஸ் ஆன இன்னொருத்தரும் இருக்காரு. அவர் யார் அப்படின்றத அவரோட கேரக்டர் பேர் வச்சு சொன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அவர் தான் மைனர் குஞ்சி. மைனர் குஞ்சியோட காமெடியை எல்லாருமே பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 90% பேர் பார்த்துருக்கலாம். அந்த பேர் எந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆயிருக்கு அப்படின்றத உங்களுக்கு தெரியாத வச்சு நீங்க கணிச்சுக்கலாம். அவரும் வேர்ல்டு ஃபேமஸ் தான் ஒரே ஒரு சீன்ல வந்து. 19வதாக இன்னொரு கேரக்டரை பத்தி சொல்ல போறாங்க. அந்த கேரக்டரோட உருவத்தை யாரும் பார்த்தது கிடையாது, யாருன்னு கூட நம்மளுக்கு தெரியாது. ஆனா அந்த கேரக்டரோட பேரு வேர்ல்டு ஃபேமஸ், ஒரே ஒரு சீன்ல வந்து, அதுவும் குறிப்பா கவுண்டமணியோட காமெடியில வந்து. அதாவது ஒரு படத்துல கவுண்டமணி அவர்கள் கிட்ட ஒருத்தர் கடன் வாங்கிட்டு போயிருப்பாரு. அதாவது கவுண்டமணி அவர்கள் மைக் செட் கடன் நடத்திட்டு இருப்பாரு. அதுல கடன்ல மைக் செட் வாங்கிட்டு போயிருப்பாரு. அவரு ரொம்ப நாளா அந்த கடனை கொடுக்காம இழுத்தடிப்பாரு. அப்ப கவுண்டமணி அவர்கள் அவரோட ஊர்ல போய் கடனை வசூலிக்க போகும்போதுதான் தெரியும் அந்த நபர் இறந்து விட்டார் என்பது. அவரோட பெயர் தான் வடக்கு பட்டி ராமசாமி. வடக்குப்பட்டி ராமசாமின்றது எவ்வளவு ஃபேமஸான ஒரு பேருங்க. ஆனா அந்த ஆளை யாராவது பார்த்திருக்கோமா? அதனால ஒரு சீன்ல அந்த பேர் வந்தாலும் வேர்ல்டு ஃபேமஸ். 20வதாக கடைசியாக நான் சொல்ல போறது இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம். சூரியவம்சம் படம் எல்லாருமே பார்த்திருப்போம். அந்த படத்துல ஒரே ஒரு சீன்ல வந்து ஃபேமஸ் ஆனவர் தான் தேவயானி அவர்களின் கணவரான ராஜகுமாரன் அப்படின்னு சொல்லலாம். அதுல ஒரு சீன் வருங்க, அதாவது நம்ம மணிவண்ணன் அவர்கள் பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுட்டு எவன்லாம் ஜனரோர சீட்டை பிடிச்சி பஸ்ல டிராவல் பண்றானோ அவனை ஏதாவது ஒன்று சொல்லி குழப்பி விட்டு எழுப்பி விட்டுருவாரு. அதுல இவருக்கு ஒரு ஆனந்தம் கிடைக்கும். அது மாதிரி நிறைய பேர் பண்ணிட்டு இருந்தவர் இவர் ஒருத்தர்கிட்ட பல்ப் வாங்கியிருப்பாரு. அது யாருன்னா தேவயானி அவரோட புருஷன் தான். அவர் அந்த பஸ்ல டிராவல் பண்ணும் போது இவரு, நண்பா நல்லா இருக்கீங்களா, பொங்கலுக்கு கரும்போட வரேன் மற்றும் இதுல சொல்லாத ஒரு சில பேர் கூட ஒரு சீன் வந்து வேர்ல்டு ஃபேமஸ் ஆனாங்க அப்படினு உங்களுக்கு யாராவது தெரிஞ்சா மறக்காம அவங்களோட பேரை கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. நாங்களும் படிச்சு தெரிஞ்சுக்கிறோம். இந்த மாதிரியான வித்தியாசமான விஷயங்களை பேசலாம். சினிமா சீக்ரெட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க நண்பர்களே. நன்றி.